அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ பீபர்ஸ், கிரகணத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னாலுமே அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அதிசய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது இந்த கிரகணம் நிகழ்வது குறித்து பல மர்மமான விஷயங்களானது சொல்லப்படுதுங்க. அதாவது சூரியனை பாம்பு விழுங்குவதால தான் இந்த கிரகணமே ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த சூரியனுக்கும் பாம்புக்கும் இடையில் என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன் பாம்பு வந்து சூரியனை விழுங்குது? பாம்பு சூரியனை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா என்பது குறித்த பல முக்கியமான மர்ம தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியன், சந்திரன் மற்றும் பூமி இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த கிரகணங்களே பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடுங்க. அதாவது ஆண்டுதோறுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகணங்களானது ஏற்படக்கூடும். சூரிய கிரகணத்தின் போது நிலவுடைய ஒளியானது பார்த்தீங்கன்னா, அதாவது நிலவுடைய நிழலானது பூமியின் மீது படர்ந்து செல்கிறது. சூரியனை முழுமையாக நிலவு மறைத்தால் அது முழு சூரிய கிரகணம் அப்படின்னு, ஒரு பகுதியை மட்டும் மறைப்பதால பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. அந்த வகையில் அக்டோபர் 25 தேதியான இன்று பகுதி சூரிய கிரகணமானது நிகழ உள்ளது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது இன்று மதியம் 2:19 தொடங்கி சூரிய கிரகணமானது இன்று மாலை 6:32 மணி வரைக்கும் நிகழ உள்ளதுங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம கிரகண நேரங்களில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் 30 நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை 5:14 மணிக்கு தொடங்கி சுமார் 45 நிமிடங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது தெரியக்கூடுங்க. சூரியன் மறையும் நேரத்தில் அதனுடைய 8% பகுதி மட்டுமே மறைந்து கிரகணமாக நமக்கு காட்சி அளிக்க கொடுங்க. இது வந்து வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா நம்முடைய வெறும் கண்களால் பார்க்கக்கூடாதுங்க. அப்படி பார்ப்பதால நமக்கு பார்வை இழப்புகள் கூட ஏற்படலாம் அப்படின்னு மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு எச்சரிக்கையும் விடுத்து இருக்கிறார்கள். இந்த கிரகணத்தை பற்றி இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, உலகம் முழுவதுமே பல நாடுகளில் பல விதமான புராண கதைகள் சொல்லப்படுவது உண்டுங்க. அதாவது பாம்பு வந்து சூரியனை விழுங்குவதால தான் இந்த கிரகணம் தோன்றியதாக சொல்லப்படுதுங்க. அதே போல வியட்நாமில் சூரியன் மற்றும் சந்திரனை தவளை விழுங்குவதால தான் கிரகணம் ஏற்படுவதாக சொல்றாங்க. டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து உள்ளிட்ட ஸ்காண்டினோவியன் நாடுகளில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரனை ஓனாய் கடித்து விழுங்குவதே இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, கொரியாவில் பார்த்தீங்கன்னா நெருப்பை உமிழக்கூடிய நாய்க்கூட்டம் சூரியனை விரட்டி சென்று கடிக்கும் போது தான் இந்த கிரகணம் ஏற்படுவதாக மக்கள் பார்த்தீங்கன்னா நம்புகிறார்கள். நம்முடைய இந்திய புராணங்களின் அடிப்படையில் நிலவ பாம்பு விளங்குவதால தான் கிரகணம் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் இந்த மாதிரியான கதைகள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூரியன் நிலவு பூமி நடத்தக்கூடிய நிழல் விளையாட்டே கிரகணம் அப்படிங்கிறது தான் அறிவியல் ஆய்வுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவும் அமைந்துள்ளது. அதாவது நவ கிரகங்கள்ல ராகு கேது பாம்பு கிரகங்கள்னு சொல்றோம். இந்த கிரகங்கள் தான் சூரியன் சந்திரனை விழுங்கும் நேரத்துல தான் கிரகணம் ஏற்படுவதாக புராண கதைகள்ல சொல்லப்பட்டு உள்ளதுங்க. அதாவது பிரம்மாவிடம் வரம் பெற்று கிரகண வேளையில சூரிய சந்திரர்களை ராகுவும் கேதுவும் பழிவாங்குவதாகவே புராண கதைகள்ல சொல்றாங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் எப்போதெல்லாம் சந்திரன் குறுக்கிடும் போது ஏற்படும் நிகழ்வே சூரிய கிரகணங்க. அதே போலதான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மேல் விழும்போது ஏற்படும் நிகழ்வு சந்திர கிரகணம். ஆண்டுக்கு 3 இல்லைன்னா 4 முறை பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும். இந்த சமய புராணங்களின்படி காசியப முனிவர் அதிதி தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த தேவலோக வாசிகளான இந்திரன், வாயு, அக்னி போன்ற தேவர்கள். அதே போலதான் காசியபர் திதி தம்பதிக்கு பிறந்தவர்கள் தான் ரண்யாட்சசன், ரண்யகசி உள்ளிட்ட அசுரர்கள். இதனால தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்றைக்குமே 7 பொருத்தமாகவே இருந்து வருவதாகவே சொல்லப்படுதுங்க. கிருத யுகம் நடைபெற்ற சமயத்தில் தான் அமுதம் பருகினால் என்றைக்குமே இளமையாகவும் அதிக பலமும் மரணமே ஏற்படாமல் சுகபோகமாக வாழலாம் என்பதை அறிந்த இந்திரன் முதலான தேவர்கள் அந்த அமுதம் பார்க்கடலின் அடியில் உள்ளதை அறிந்து பார்க்கடலில் வாசம் செய்யக்கூடிய திருமாலை தஞ்சமடைந்து இருந்தனர். பார்க்கடலை கடைவதற்கு மந்தார மலையை மத்தாகவும் தான் சயனிக்கக்கூடிய வாசுகி பாம்பை கயிறாகவும் கொடுத்து உதவினார். அவ்வளவு பெரிய பார்க்கடலை கடைவதற்கு தங்களால் முடியாது என்பதால் தான்
உதவிக்கு தன்னுடைய சகோதரர்களான அசுரர்களையும் துணைக்கு அழைத்தனர். அவர்களும் தாங்கள் பார்க்கடலை கடைவதற்கு உதவ தயார் என்றும் அதற்கு பிரதிபலனாக அமுதத்தில் சரிபாதி தங்களுக்கும் வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர். தேவர்களுக்கும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடைந்து இருந்தார்கள். பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி, சந்திரன், தன்வந்திரி பகவான் என பலருமே வெளிப்பட்டு இருந்தனர். ஆழகால விஷம் வெளிப்பட்ட அதை சிவன் தனது கழுத்தில் தங்கிக் கொண்டார். இறுதியாக பார்க்கடல்ல இருந்து தேவர்கள் எதிர்பார்த்த அமுதமும் வெளிப்பட்டது. அமுதத்தை அசுரர்கள் பருகினால் அவர்களை சமாளிக்கவே முடியாது. ஏற்கனவே அவர்களால் ஏகப்பட்ட தொல்லைகளானது அனுபவித்து வருகிறோமே. இதுல அமுதத்தையும் உண்டால் தேவர்களான தங்களுக்கு தொல்லைகளானது இன்னும் அதிகரிக்கும் என்று திருமாலிடம் கூறினர் தேவர்கள். திருமாலும் அசுரர்களுக்கு அமுதம் கிடைப்பதை தடுக்க நினைத்து மோகினி வடிவம் எடுத்தார். மோகினியின் அழகுல சொக்கி போன அசுரர்கள் மோகினியை அனைவருக்கும் அமுதத்தை பரிமாறட்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ள அதற்கு தேவர்களும் சம்மதித்தனர். அமுதத்தை யாருக்கு முதலில் பரிமாறுவது என்பதில் தகராறு ஏற்பட அமுத கலசத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தெளிவான அமுதத்தை தேவர்களுக்கும் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அமுதத்தை அசுரர்களுக்கும் எடுத்துக்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. முதலில் தேவர்கள் இருந்த வரிசையில அமுதத்தை மோகினி பரிமாறினாள். ஆனால் இதுல ஏதோ உள்குத்தி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட சுவர்பானு என்ற அசுரன் மாறு வேடத்துல தேவர்கள் இருந்த வரிசையில உட்கார்ந்தான். இந்த விஷயம் மோகினி வடிவில் இருந்த திருமாலும் அறிவார். இது தெரிந்தே அமுதத்தை சுவர்பானுக்கு கொடுத்தார் மகாவிஷ்ணு. அமுதம் கிடைத்த வேகத்தை அதை சுவர்பானும் அவசர அவசரமாக பருகினார். இதை சூரியனும் சந்திரனும் பார்த்து விட்டனர். சூரியனும் சந்திரனும் உடனடியாக இதை மோகினியிடம் சென்று உண்மையை சொல்லவே எதுவுமே தெரியாதது போல மோகினி தன்னிடம் இருந்த அகப்பையால் சுவர்பானுவின் தலையில ஓங்கி அடித்தார். இதனால சுவர்பானுவின் தலையும் உடலும் துண்டாகி விழுந்தது. அமுதத்தை பருகியதால் சுவர்பானுவின் உயிர் மட்டும் போகாம தலையும் உடலும் தனித்தனியாக விழுந்து கிடந்து துடித்து கொண்டே இருந்தது. அசுரர்கள் ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி அவர்களுக்கு அமுதத்தை அளிக்காமல் முழுவதையும் தேவர்களுக்கு மட்டுமே வழங்கிவிட்டார் மகாவிஷ்ணு. சுவர்பானுவால தான் தங்களுக்கு அமுதம் கிடைக்காமல் போனது என்பதை அறிந்த அசுரர்கள் சுவர்பானுவை அசுர குலத்தில இருந்து ஒதுக்கி வைத்து விட்டனர். தலைவேறு உடல் வேறாக கிடந்த சுவர்பானு தனக்கு நல்வழி காட்டுமாறு மகாவிஷ்ணுவையே வழிபாடு செய்து கொண்டார். திருமாலும் மனமிறங்கி உடலோடு பாம்பின் தலையையும் தலையோடு பாம்பின் உடலையும் பொருத்தி இருவருக்கும் ராகு கேது அப்படின்னு பெயர் சொல்லிட்டாரு. இருவரையுமே நவக்கிரக மண்டலத்துல மற்ற கிரகங்களைப் போல இல்லாமல் நேரெதிர் திசையில சஞ்சரிக்கும்படி அருள்பாலித்தும் விட்டார். அன்று முதல் இன்று வரைக்கும் ராகு கேதுவும் நவக்கிரக மண்டலத்துல சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனாலுமே தனக்கு ஏற்பட்ட கதிக்கு காரணம் சூரியனும் சந்திரனும் தான் என்பதை உணர்ந்து அவர்கள் இருவரையுமே பழிவாங்க வேண்டும் அப்படின்னு விரும்பி பிரம்மணன் நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் இருந்து வரம் பெற்றார். அதன்படிதான் ஆண்டுதோறுமே 4 முறை சூரிய சந்திரரின் நிழலானது பூமியின் மேல் விழாமல் தடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்தார். இதையடுத்தே அமாவாசை நாளில் சூரியன் நிழலையும் பௌர்ணமி நாளில் சந்திரன் நிழலையும் பூமியின் மேல் படாமல் தடுத்து வருகின்றார். இதையே சூரிய கிரகணம் என்றும் சந்திர கிரகணம் என்றும் புராணத்தில் சொல்றாங்க. சுவர்பானும் என்னும் அசுரன் சூரியனை மறைத்து இருளை பரப்பினான். சூரிய கிரகணம் வெளிவராத நிலையில உலக இயக்கமும் உயிரினங்களின் வேலைகளும் தடைப்படுமோ என்று பயந்தனர் தேவர்கள். அசுரனிடம் இருந்து சூரியனை விடுவிக்க பரிகாரத்தில் ஈடுபட்டனர். இதுல இருளானது விளங்கி இளஞ்சிவப்பாக காட்சி தந்தான் சூரியன். கடைசியில அவனது இயல்பான நிறமான வெண்மையானது பளிச்சிட்டது என்கின்ற தகவலானது வேதத்துல பாத்தீங்கன்னா சொல்றாங்க. கிரகணமானது பிடித்த நிலையில ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா கருவட்டமாகத்தான் காட்சி தருவான் சூரியன். கிரகணம் விட துவங்கியதும் சிவந்த கலந்த வெண்மையில ஒளிர்வான். முழுவதும் விட்டதுன்னா வெண்மை நிறத்திலாக சூரியன் பாத்தீங்கன்னா காட்சி தர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. வேதத்துல அந்த கிரகணத்தின் நிகழ்வு உள்ளது. ராகுவை பற்றிய தகவலும் பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்துல கூறப்பட்டு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவேதான் இப்படிப்பட்ட இன்றைய அமாவாசை நாள்ல சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரே நேர்கோட்டுல சந்திரன் வரும்போது சூரியனுடைய ஒளியானது இந்த பூமியின் மேல விழாமல் தடுக்கப்படுவதால தான் சூரிய கிரகணம் ஏற்படுவதாகவும் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சில தகவல்களும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதோடு மிக முக்கியமான விஷயம் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால பார்க்க கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. எனவே அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது கிரகணம் என்று சொன்னாலே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துங்க. காரணம் என்னன்னா கிரகணமானது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையுமாங்க.
சென்ற முறை ஏற்பட்ட போதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தாக்கத்தை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் கிரகணமானது ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது தோஷங்களும் பாதிப்புகளும் நமக்கு வருமா அப்படிங்கிற ஒரு விதமான அச்சமும் பார்த்தீங்கன்னா இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த கிரகண தோஷத்தை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.